வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் ஹாசன் வாஸ் பேசுகிறேன். உங்ககிட்ட முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3700 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டோம், அதாவது 3.7K. இது கொண்டாட விதமாக நம்ம பூயா மட் போடுறோம். பூயா பூயா பூயா. யாரும் நம்மளுக்கு எந்த வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. நீங்கள் எதனா வாழ்த்து தெரிவிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து வீடியோ போடலாடா நாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாம் போய் கொண்டிருக்கிறது, அதனால் வீடியோ போடாத நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வித் ரொட்டேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷன், 360 degrees அடிச்சிருப்பேன். அதெல்லாம் ஸ்லோ மோஷனில் காட்டியிருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் ட்ரைனிங்கில் விளையாடாதீங்க ப்ரோ, ரூம் மேட்ச் விளையாடுறது வீடியோ போடும் ப்ரோ, ரொம்ப யூஸாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னாரு. அதனால் இந்த வீடியோ முழுக்க ரூம் மேட்ச்லேயே நடந்ததாக இருக்கும். அது சந்தோஷப்படுற விதமாக போய் அமௌண்ட் மீண்டும் போடப்படுது. நம்மக்கிட்ட இருக்குது இது ஒரு அமௌண்ட் தான், இதை போட்டு நம்ம இந்த மனசை தேத்திக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. வேறு என்ன சொல்லணும், வீடியோவில் போயெல்லாம் இப்போ நான் கிளிப்ஸை வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்பீடு போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் போட்டிருப்பேன். நீங்களாக பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தலை எங்கே இருக்கோ அங்கே பார்த்து ட்ராக் பண்ணுவேன். நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சும்மா உங்கள் கையை வச்சு நீ ட்ராக் பண்ணி பாருங்க. நான் அந்த பக்கம் தான் கரெக்டாக தூக்குறேன் நான், அப்படி தான் தூக்குவேன். ஹெட் ஷாட் தான் விழும். நீங்களும் நான் சொன்னேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா, காது கொடுத்து கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கும் சும்மா வெறித்தனமாகவும் ஹெட்ஷாட் விழும். நீங்கள் காதில் கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உடம்புல தான் விழும். சிகப்பு கலரில் விழாது, மஞ்சள் கலரில் தான் விழும். நான் வீடியோவில் பேச மாட்டேன், நான் கேம் சவுண்டு வராது. ஏன்னா ப்ரோ போன வீடியோவில் வந்து ப்ரோ கேம் சவுண்டு நிறையா இருக்குது ப்ரோ, வாய்ஸ் கேட்க மாட்டேன். நீங்கள் நான் வாய்ஸ் கொடுக்க மாட்டேன், கேம் சவுண்டை கொடுக்க மாட்டேன். அதை சில போல் நல்லா நல்ல வார்த்தைகள்லாம் வந்திருக்கு, அதனால் அதில் நான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். 18+ வீடியோ அது, அதனால் வாய்ஸ் இல்லை. சாமா திட்டு திட்டுவாங்க, அடிக்கிறோம் இனிமி பிடிச்சி சாத்திடுவேன் நான், அதனால் கழி ஊற்றுவான். அதனால் அது 18+ ஆகிடக்கூடாதுன்ட்டு தான் சுத்தமாக கேம் சவுண்டு எடுத்துட்டேன், வாய்ஸை கொடுத்துருக்க மாட்டேன். நார்மல் ஸ்பீடு கேம் பிளே இருக்கும், ப்ளஸ் ஸ்லோ மோஷன் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், ரொட்டேஷன் வேறு லெவலில் எல்லாம் 360 degrees ரொட்டேஷன் அடிச்சிருப்பேன். அது கொண்டாடும் விதமாக மீண்டும் ஒரு புயா அமௌண்ட் போட்டு கொளிகிறார்கள் எல்லாரும் சொன்னேன். நம்ம வீடியோவில் பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுபடியும் மட்டும் சொல்கிறேன், வாய்ஸ் இருக்காது வாய்ஸ் இருக்காது வாய்ஸ் இருக்காது. டாட்டா பாய் பாய், கம் டு வீடியோஸ். நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து ரூம் மேட்ச்சு, டெசட்டிகள் அடிச்சது. வாய்ஸ் கொடுக்க மாட்டேன், என்னடா வாய்ஸ் கொடுக்குறேன்னா, நான் வாய்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் எப்படியும் வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போடுவீங்க. இது வந்து நார்மல் கிப்பு. பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் இப்போ ஸ்லோ மோஷனில் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், இங்கே இங்கே பாருங்கள், இப்போ இருக்குச்சானாங்க லெஃப்ட் சைடே எனிமே வந்தோம்னு தெரிஞ்சிச்சு. அவன் தலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபுல் ரொட்டேஷன் பார்த்தீங்களா, எயிம் போட் எங்கிருச்சு. ஆனால் அவன் தலை எங்கிருச்சு பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு பிடிச்ச மிகவும் சும்மா தரமாக விளையாடிருப்பேன். 360 degrees ரொட்டேஷன் அடிச்சிருப்பேன் பாருங்கள். இது வந்து நார்மலு, தலைவர் தோத்தி நின்னமாக வராரு. ஓடு தகிட ஓடு 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 ராஜா ஓடு. இப்போ நார்மல் ஸ்பீடில் பாருங்கள், 360 degrees அப்படியே பின்னாடி ஒரு அடி போடு தக்கிட என் சந்தோஷ கொண்டாரு, கீழே படத்தில் குதிக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி படத்தில் குதிச்சு சந்தோஷமாக இருந்தான். இது வந்து ஸ்லோ மோஷன் பாருங்கள், 360 degrees சும்மா தரமாக வந்திருக்கும். இது தான் என்னோடய லாயர் ஸ்லோ மோஷனில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, 360 degrees நம்மளோட வெற்றி, சரி நம்மளோட அச்சீவ்மெண்ட் வெற்றி ஆகிவிட்டது. இப்போ அடுத்த கிளிப்பு நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வரும், அப்புறம் ஸ்லோ மோஷன் வரும். நீங்கள் நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கோ. சும்மா தாருமோ ஒரு தக்காளி சோறு அந்த மாதிரி தளமாக ஒரு குத்து, அந்த மாதிரி பலமான குத்துக்குளம். தலைவர் இதிலே அடிக்கலான்னு பார்த்தா குளோவல் போட்டார். சரி பொறுமையாக இருப்போம். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், குளோவல் போன மாதிரி சுற்றினே இருந்தேன், நிறைய பேர்ட்ட அடி வாங்கியிருக்கிறேன், அடி வச்சிருக்கிறேன். என்னடா நான் என் பாட்டு பையனை பிடிச்சாச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அது பாட் அடிங்க பிளேயர், வேறு லெவல் பிளேயரு. நம்மக்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருந்தோம், நம்மளோட நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அதனால் நம்ம நிறைய அக்கௌண்ட் வச்சுருந்தோம். நல்லா ரூம் கார்டு நிறைய எல்லா அக்கௌண்ட்லேயும் வரும், நிறைய அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் ஸ்பீடாக்கலாம். அதனால் நிறைய பாட் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் வச்சுருக்கிறாங்க, கூப்பிடுவாங்க. இவர் இந்த மேட்ச் இப்போ வந்து கிளிப் பார்த்தீங்கன்னா, எங்கடா அவர் எங்கேயோ சுடுவார், ஆனால் நான் எங்கே தான் சுடுவேன் பார்த்தீங்களா. என்னடா இங்கே தாண்டா இந்த அங்கே எங்கடா எப்படா போனேன், நான் டெலிபோர்ட் யூஸ் பண்ணுறேடான்னு கேட்டான். டே அப்பா சாமி, இப்போ தான் இந்த மேட்ச்சில் தான் ரூ சி கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு கொடுத்துக்கிறேன், அதுக்குள்ளே டெலிபோர்ட்டுட்டியடா அப்படின்ட்டு வாயில் ரெண்டு பங்கு பங்குன்னு குத்திட்டேன், தலை மேலே ரெண்டு கொட்டான் வச்சுட்டு
அப்படி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டோம். இது வந்து M10. M10 லவர்ஸ், நீங்கள் நீண்ட நாள் காத்திருக்கும் ஆசம்னஸ் வீடியோவில் M10 14 ஒன் டேப் வந்து விட்டது. சந்தோஷமாக பார்த்துட்டு குஷியாக இருக்கும். அப்படியே அடித்தோடனே கன் ஸ்விட்ச் பண்ணி ஓடணும், இல்லை என்றால் தலைமையில் கொட்டாமல் வச்சுட்டு வாங்கோ. இந்த பூஸ் நீங்கள் அடிப்பானுவாங்க பாரு, அது உங்கள் தலையை வச்சிருவாங்க. இப்போது பாருங்கள் நார்மல் ஸ்பீடில் சும்மா ரொட்டேஷன் தான், அப்படியே ஒரு ரேடு. எய்ம்பாட் எங்கே இருந்துச்சு, இப்போ ஸ்லோ மோஷன். எய்ம்பாட் எங்கே இருந்துச்சு, அவன் தலை எங்கே இருந்துச்சு, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவன் நீங்கள் தான் அங்கே பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள், அவனுக்கு ரைட்டில் இருந்தானா அப்படியே ரைட்டுக்கு ஒரே ஸ்லைடு. ரொம்ப இழுத்து விட்டிங்கன்னா எங்கன்னா பிச்சுன்னு போயிடும், அப்புறம் புல்லட் தெரிச்சிடும் அவன் தலையில் படாமல். அது ஒரு பார்த்து நான் சொன்ன மாதிரி பொறுமையாக ட்ராக் செய்ய வேண்டும். இன்னும் ஐஃபோன்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே சும்மா வச்சு இந்த மேட்ச்சு வெறும் 10 செகண்ட்லேயே முடிஞ்சிடும், பார்த்து நேருங்க. எஸ்எட்டிகளில் தலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டபால் தூக்குங்க, அவ்வளோதான், ஓடுங்க குளோபால் ஓடுங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், நீங்கள் தான் வாட்ச் பண்ணோம் ரொட்டேஷன்லாம் எப்படின்னு. இது ஸ்ட்ரெயிட்டு தான் 90 டிகிரி. நான் இதில் ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன், எது 90 எது 180 டிகிரிலாம் அது பின்னாடி வரும். பொறுமையாக வாட்ச் செய்யுங்கள், நம்ம அடுத்த கிளிப்பில் போவோம். நிறைய கிளிப்ஸ் இருக்குது, பொறுமையாக பாருங்கள். அந்த கிளிப்பு வந்தால் சொல்கிறேன் நானே உங்களுக்கு. இது பாருங்கள், இதுவும் வெறித்தனமான அடி. இது என்னோடய பாட்டு அக்கௌண்ட்டு, இஷி அடா நாயே, பாட்டு அக்கௌண்ட்டில் தான் ஐடி கிரியேட் பண்ணி நீ விளாடுவேன்னு சொன்னால் நீயே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறடா அப்படின்றீங்க நினைக்கிறீங்க, அப்படின்னு சொல்லுவீங்க நினைக்கிறேன். வாய் ரொம்ப வளருது, தலைவர் M10 மாஸ்டரு. சரி, அதனால் குளோபல் பண்ணி தப்பிச்சிட்டு இப்போ பாருங்கள் எங்கேயோ இருப்பான் எய்ம் பட், அவ்வளோதான் ஒரு ரேஸில் அடிப்பு ஸ்லோ மோஷன். பொறுமையாக பாருங்கள், 90 டிகிரி ஸ்ட்ரைட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் அழுத்தி தூக்கிட்டு அதனால்தான் ரொம்ப தூக்கி தான் புல்லை தெரிச்சிருக்கோம், இதாச்சும் பட்டதே சந்தோஷம். இப்போ பாருங்கள் எய்ம் பட் எங்கே இருக்கான், அவன் தலை எங்கே இருக்குன்னு அப்படியே புரிய தள்ள, தலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்பவுமே. ஆனால் ரொம்ப கஷ்டம் தான், அது ப்ராக்டிஸ் பண்ணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் அவன் தலையை ஃபோக்கஸ் பண்ணி அவன் திரும்புறதுக்குள்ளே அவன் ஓடிடுவான், அவன் பூச்சாண்டி பையன் புல்லட் ட்ரெயினோட ஃபஸ்ட்டாக ஓடுறானுங்க. என்ன பண்ணுறது பாருங்கள், லோவல் போடாமலே கன் ஸ்விட்ச்சு, அப்படியே அடி கன் ஸ்விட்ச்சு ஜம்ப்பு. இப்போ பாருங்கள் வெறித்தனமான அடி, வர லெவல் பார்த்தீங்களா. இப்போ ஸ்லோ மோஷன் பொறுமையாக பாருங்கள், இது கரெக்டாக தூங்கினா இங்கே செத்து போயிட்டு போன் பையன் பாருங்கள். அவன் இங்கே குளோவல் பகலே ஒட்டியிருப்பான், நம்ம எப்படி தூணும் பார்த்தீங்களோ. இது தாண்டா சோமனாச்சு, யாருக்கிட்ட சும்மா செஞ்சிடுவல்ல, எங்கே நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் நான். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆடம் பார்த்தா ஞாபகத்து ஸ்கில்லாம் முக்கியம், ஸ்கில்லு தாங்க முக்கியம். இப்போ இவன் வச்சுருக்கிற கேரக்டர் ஸ்கில்லு முக்கியம் இல்லை, உங்களோட ஸ்கில்லு தான் முக்கியம். பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் ஒன்றா லெஃப்ட்டில் தூக்கினா செத்து போயிட்டான். ஸ்லோ மோஷன் கரெக்டாக பாருங்கள், உங்கள் கை வேணால் வச்சுக்கோங்க ஷூட்டிங் பண்ணனால, எங்கே இருக்குதோ நீங்களும் ட்ராக் பண்ணுங்கள். அதுமாரி சும்மா அது பார்த்தீங்களா, லெஃப்ட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே அது வேணா லெஃப்ட் சைடு. தமிழில் சொன்னால் புரியாது, நம்ம தூய தமிழில் பேசிவிடுவோம். அப்புறம் வடமேற்குன்னுவோம். எனக்கு அந்த கிளிப் சொன்னதில்ல 360 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி ரொட்டேஷன்லாம் டைப்பெல்லாம் அடிச்சிருப்பேன் பாருங்கள். என்ன பண்ணுறது, பொறுமையாக வாட்ச் செய்யுங்கள். இந்த கிளிப்பில் நான் பேசலை, பொறுமையாக பாருங்கள். இதெல்லாம் என்ன அடி, நீங்களும் இந்த மாதிரி பாருங்கள். நான் போட்டுக்கிறேன் பார்த்துங்க வீடியோவில் ஸ்லோ மோஷன். இப்போ பாருங்கள், 90 டிகிரி ஸ்ட்ரைட்டு, இந்த இது லெஃப்ட் ரைட் சைடு 180 டிகிரி. அவன் 180 டிகிரி கீழே தான் அவன் தலை, அப்படி புரியல அவன் தலை. நான் ஃபோக்கஸ் பண்ண அதனால் அடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஆடணுமா, ஃபுல்லாக பாருங்கள், சும்மா தெரிக்க விடுங்க, அப்புறம் என் கூட சண்டை போடுங்க, பிச்சி செய்யுங்க. மறுபடியும் இந்த கிளிப் ஆட் பண்ணிட்டேன், சாரி. பார்த்தீங்களா, இவங்கள்ட்ட எந்த ஸ்கில்லும் இல்லை. அதாவது இவர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரோ ஆடம், அல்ட்ரா லெஜெண்ட், அல்டிமேட் லெஜெண்ட் இவர். இந்த இடத்துல என் தம்பி ஒரு சிறப்பான வார்த்தை சொன்னான், அதுக்கு தான் ஒரு குட்டி இதோ இந்த ஸ்மைலி. இது மிகவும் தவறான செயல்ன்னு சொல்லுவான், அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்கல. இல்லைனா நீங்கள் சிரிச்சிட்டு அப்புறம் கமெண்ட்டில் என்ன தெரிய விட்டுருப்பீங்க, எனக்கு பெரிய வச்சுருப்பீங்க, இது மிகவும் தவறான செயல்ண்டு. அதனால தான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். தலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தூக்குங்க, சரியாக போச்சு, சரி தூ போயிட்டோம். இந்த ஸ்லோ மோஷன்லாம் பண்ணால் இது வாய்ஸ் ஸ்லோவாக வரும், அதில் பாட்டோட ரொம்ப மோசமாக பேசுவாங்க. காஞ்சரிங் படத்தில் வர பேயை பார்த்து பயந்துடும், அவ்வளோ கேவலமாக இருக்கும். இதான் கடைசி கிளிப்பு, இந்த வீடியோட முடித்துக்கொள்வது ஆர்த்தவனேஸ். அடுத்த வீடியோவில் எந்த கண்ணுக்கு என்ன வேணும் தோணி தான் பண்ணான், இது ரூம் மேட்ச் எதனா யாருக்குனா பிச்சை ஆச்சு, பிச்சை எடுத்து ரூம் கார்டு போட்டு உங்களுக்கு அந்த கண்ணை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பாருங்கள், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், இதான் லாஸ்ட்டு.
மீண்டும் சொல்கிறேன், கடைசிக்கும் பாருங்கோ, வியூஸ் கொடுங்க போதும், சென்று வருவது உங்கள் ஆர்சனஸ். பாய்.